ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்காவுஸ் சமையல். வாங்க இன்னைக்கு சுவையான சுலபமான ரவை கேசரி வீட்லேயே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவிற்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நான் வந்து அதில் ஒரு 10 பாதாம் பருப்புகள் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அதே போல் 10 முந்திரி பருப்புகளை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் வர்றது வரையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 10 உலர் திராட்சைகளை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து மிதமான தீயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்புகள்லாம் நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலராகவும், அதே போல் நம்ம போட்டிருக்கக்கூடிய உலர் திராட்சைகளும் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வந்து மாறி வரும். அது வரையும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பருப்புகளெல்லாம் வெளியெடுத்துடலாம். நான் வந்து இன்றைக்கி அதே கடாயில் கொஞ்சம் நெய் வந்து இருக்குது, நான் 1 கப் ரவை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய் கூடைய இந்த ரவையும் சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரவையும் நெய்யும் நல்லா வந்து வறுபடும் பொழுது ஒரு நல்ல மணம் வரும். அது வரையும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ப்ரௌன் கலர் வரையும் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. என்னோடய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, டோக்லாக் வந்து ஈனோக் பதிலாக பேக்கிங் சோடா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கிங் சோடா நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கூட லெமனையும் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். 1 கப் ரவைக்கு 3 கப் அளவிற்கு தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். தண்ணீர் வந்துட்டு நல்லா இது போல் கொதிக்கட்டும். இது போல் கொதிக்கக்கூடிய ஸ்டேஜில் நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணியும் ஃபுட் கலரும் நல்லா மிக்ஸ் ஆனதற்கு பிறகு நான் வந்து 2 கப் அளவிற்கு சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இது உங்களோட சுவைக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது வந்து இந்த 2 கப் அளவு வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சர்க்கரையும் வந்து நல்லா வந்து கலந்ததுக்கு பிறகு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 ஏலக்காய் வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். ஏலக்காயும் சேர்த்திய பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து ரவை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிதமான தீயில் வச்சு இது போல் கிளறி விட்டுடலாம். மிதமான தீயிலே வச்சு இதை நம்ம செஞ்சிடலாம். ரவையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி கிடைக்கும், நம்ம பாடியில் ஐரன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நர்வஸ் சிஸ்டமுக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும், ஹார்ட்டுக்கு நல்லது, டயபெட்டிக்கு நல்லது. இது வந்து வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து ரவை வந்து நம்ம நிறைய வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த ரவை வந்து தண்ணி நல்லா வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரையும் நம்ம வந்து இதை குக் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துடலாம். நெய்யும் சேர்த்தியதற்கு பிறகு இது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பாதாம் பருப்புகளையும் முந்திரி பருப்புகளையும் உள்ளே வந்து சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், தண்ணியெல்லாம் நல்லா ரவை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ரொம்ப சுலபமாக சுவையான ஸ்வீட் வந்து நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஹீட் ஹெல்தி, பி ஹெல்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.